ஹாய் டீயர்ஸ் நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய நவரத்னா ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ்லாம் காமிங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்காக தான் வந்திருக்கும் அண்ட் எனக்கும் ஏதாவது ஜுவல்லரி பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன் ஏன்னா நமக்கு லைட் வெயிட் ஜுவல்லரி ரொம்ப லைக் பண்ணுவோம் ஆனால் கலெக்ஷன்ஸ் நிறைய இடத்துல கிடைக்காது இங்க நிறைய கிடைக்கும் இவங்க கிட்ட வந்து அண்ணா நகரில் பிரான்ச் ஓபன் பண்றாங்க நவரத்னா சோ இப்ப பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க வேணும்னா இப்ப பொங்கல் டைம் பர்ச்சேஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்க நான் கிடைக்கல போனதுமே அப்படியே ஒவ்வொரு இடமா நின்று நின்று ஊற்று ஊற்று பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது கம்மல் செக்ஷன் பார்த்தேன் அதுக்கப்புறமா பேங்கிள் செக்ஷன் போயிட்டேன் என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேங்கிள்ஸ் பாருங்க எனக்கே ஷாக் ஆயிடுச்சு இத்தனை பேங்கிள்ஸ் அப்படியே நமக்கு ஒன்றரை சவரன் தான் வருது தங்கம் வைக்கிற விலைக்கு கை நிறைய பேங்கிள்ஸ் போடணும்னு ஆசை இருந்தால் மட்டும் பத்துமா அது வாங்குற அளவுக்கு நமக்கு காசு எவ்வளோ வேணும் ஆனால் இது ஒன்றரை சவரனுக்கே கை நிறைய போட்டுக்கலாம் இப்போ பிரைடுக்குலாம் நம்ம ஒரு நாள் போடுவோம் அதுக்கப்புறம் லாக்கரில் வச்சிருப்போம் ஸோ நம்ம ரெகுலர் யூஸே பண்ண மாட்டோம் ஆனால் கை நிறைய தங்கம் போடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ பட்ஜெட் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் உள்ள நமக்கு வந்து அந்த கம்பி போட்டு தராங்க இப்போ பிரைடுக்கு வந்து இந்த மாதிரி லைட் வெயிட் பேங்கிள்ஸ் போடுறோம்னு வைங்களேன் கார்னரில் கொஞ்சம் கனமான பேங்கிள்ஸ் மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு கை ஃபுல்லாகவே ரெண்டு சவரனில் நமக்கு முடிஞ்சிரும் இந்த கைக்கு ரெண்டு சவரன் இந்த கைக்கு ரெண்டு சவரன் பிரைடுக்கு லுக் வைஸ் பார்க்கும்போது இந்த கையில் பத்து பவுன் இந்த கையில் பத்து பவுன் போட்டிருக்க மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெஷல் டேக்கு நம்ம கையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சேஃபா கழட்டி நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் லைட் வெயிட் கடா பேங்கிள்ஸும் இவங்க கிட்ட இருந்தது இப்போ ரெண்டு சைடும் கார்னர்ல மேட்ச் பண்ணிருக்க இருக்கக்கூடிய இந்த கடா பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்றரை சவரன் நடுவில் இருக்க எல்லா பேங்கிள்ஸும் ஒன்றரை சவரன் இது மொத்தமாக மூணு சவரன் ஒரு மூணு சவரனுக்கு அப்படியே கை நிறைச்சி நம்ம ஒரு பிரைடுக்கு போட்டுக்கலாம் ஏன் நம்மளே கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றப்ப ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம இருப்போமா அதில் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டேஜ் ஏறிட்டு இறங்குவோம் அப்போ நம்ம கை நிறைய தங்க வளையல் போட்டு போகிறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு மூணு சவரனுக்கே கை நிறைச்சி நம்ம போட்டுட்டு போய்ட்டு சேஃபாக கொண்டு வந்து கழட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த கடா பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்ச நேரம் வச்சு பார்த்துட்டே இருந்தேன் இது வந்து ஒன்றரை சவரன் தான் ஒரு சிங்கிள் பேங்கிள் ஆறு கிராம் வருது இந்த நாலு பேங்குள் நமக்கு வந்து ஒரு பவுன் வருது ஒரு சிங்கிள் பேங்கிள் ரெண்டு கிராம் வருது வெயிட் கம்மினாலுமே நமக்கு வந்து டிசைன்ஸ் வந்து வெரைட்டி நிறைய வச்சிருக்காங்க நமக்கு அதுதான் நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது கிடையாது நம்ம அமௌண்ட் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு போவோம் நம்ம பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய நமக்கு கிடைக்கிறது கிடையாது இங்கே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு பேங்கிள்ஸ்லேயே நிறைய வச்சிருக்காங்க அண்ட் பிரேஸ்லெட் செக்ஷன்ல மட்டுமே எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வெரைட்டியாக இப்போ ட்ரெண்டிங் மாடல் நிறைய வச்சுருந்தாங்க ஃபோர் கிராம் ஃபைவ் கிராம் சிக்ஸ் கிராம் செவன் கிராம் எயிட் குள்ளேயே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது நான் ஒன்னும் ஒன்றும் ஆசாசியாக எடுத்து எடுத்து போட்டு பார்த்தேன் காலேஜ் போறவங்க ஒர்க் போகிறவங்களாம் மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு மூணு பிரேஸ்லெட் லைட் வெயிட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாற்றி மாற்றி போட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ ட்ரெண்டிங் மாடல்ஸ் நிறைய இருந்தது ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி அண்ட் அந்த பால் டிசைன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஹார்டின் இருக்க மாதிரி அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி மல்டி கலர் இருக்க மாதிரி ஸோ நிறைய இருந்தது எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது அண்ட் கம்மி வெயிட்டில் நல்ல பார்வையாக இருக்க மாதிரியான செயின்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அதுலேயும் ஒரு சவரன் ரெண்டு சவரன்க்கே முகப்பு வச்ச மாதிரி தாலிக்கொடி மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த செயின் பாருங்களேன் பதினோரு கிராம் தான் ஆனால் எவ்வளோ பார்வை இருக்கு அப்படின்ட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி மாடல்ஸ் இருந்தது முகப்போச்ச மாதிரி நல்லா பீக்காக் டிசைனு அண்ட் மல்டி கலரில் ஸ்டோன்ஸ் வர்ற மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் வர்ற மாதிரி ஸோ இதுலேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ரெண்டு சவரன் மூணு சவரன்க்கே வந்து நல்லா முகப்போச்ச மாதிரி செயின் வேணும்னா நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம் இந்த ஷாப் ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய கேரளா மாலை எட்டு பவுன் பத்து பவுன்னு எடுப்போம் அதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரன் மூணு சவரன்க்கே நல்லா பார்வையாக பெருசாக இருந்தது அண்ட் நெக்லஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சவரன் தான் மினிமம் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுப்போம் பட் இங்கே வந்து ஒரு சவரன் குள்ளேயே அரை பவுன் ஒரு பவுனுக்கே வந்து அவ்வளோ பார்வையாக கிடைச்சிது ஒரு ஃபுல் ப்ரைடு செட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுனுக்கு முடியிற மாதிரிலாம் நல்ல பார்வையான கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துது அண்ட் இப்போ ட்ரெண்டிங் மாடல் டர்க்கி மாடல் அண்ட் ஃபேன்சி மாடல் நெக்லஸஸ்லாம் வந்து நிறைய இருந்தது நான் பர்டிகுலராக வந்து காசு மாலை டர்க்கி மாடல்ஸ் அண்ட் வந்து கேரளா ஹாரம் அதெல்லாம் வந்து நான் நார்மலாக நிறைய ஜுவல்லரி ஷாப் விசிட் பண்ணியிருக்கேன் ஸோ எட்டு பவுண்ட் பத்து பவுன்னு இருக்கிறது எல்லாமே இங்கே ரொம்ப கம்மியாக ரெண்டு சவரன் மூணு சவரன்க்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எட்டு பவுண்ட் பத்து பவுன் அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி லைட் வெயிட் ஜுவல்லரிஸ் கண்டிப்பாக லைக் பண்ணி வாங்கணும்னு விருப்பப்படுவோம் ஸோ கழுத்து நிறைய நம்ம பொண்ணுங்களுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தாராளமாக நம்ம சூஸ் பண்ணி சேஃபாக மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அண்ட் இதெல்லாம் பாருங்க ரோஸ் கோல்டு பேட்டர்னில் நெக் ஒன்னு சூப்பராக இருந்தது அழகழகான ஜும்காஸ் நல்லா ஹேங்கிங்ஸ்லாம் வர்ற மாதிரி அரை பவுன் முக்கால் பவுன் நிறைய பேட்டர்ன்ஸ் இருந்தது அண்ட் இந்த ஜுவல்லரி பாருங்களேன் டூ இன் ஒன் ஜுவல்லரி இது வந்து நம்ம பேங்கிள் மாதிரி பிரேஸ்லெட் மாதிரியும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அதையே நம்ம இந்த மாதிரி சுருக்கணும் அப்படின்னா ரிங் மாதிரியும் போட்டுக்கலாம் இது டபுள் கலரில் டபுள் ஷேட் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்தது அந்த ரேடியம் கோட்டிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இது காமிச்சாங்க இதுவும் நான் ஆசையாக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இதை நல்லா விரிச்சிக்கலாம் சுருக்கிக்கலாம் இப்படியே போட்டோன்னா ரிங் மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம டூ இன் ஒன் ஜுவல்லரி வந்து இவங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ஒரு சிலது பார்த்தேன் அதில் ஒன்று தான் இது அண்ட் இது பாருங்கள் டர்க்கி மாடல் நெக்லஸஸ் இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக டர்க்கியில் வந்து நெக்லஸ் ஹாரம் ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ அதெல்லாம் வந்து ஏழு சவரன் மூணு சவரன்னு வாங்கியிருந்தேன் ஆனால் இங்கே பார்க்கும்போது பதிமூணு கிராம்க்கே சூப்பராக நல்ல டபுள் ஷேட் வர்ற மாதிரிலாம் அழகழகாக இருந்தது அப்படியே நிறைய வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் நமக்கு என்ன மாதிரி வெயிட்டில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்றரை சவரன் வெயிட் போட்டு பார்த்ததா நான் ஒன்று கையில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அதுவும் ஒன்றரை சவரன் தான் இன்னொன்று எட்டு கிராம்லேயே பாருங்க நெக் பீசஸ் இருக்கு இப்போ நான் கழுத்தில் போட்டிருக்கிறது இது பாருங்க நமக்கு வந்து பன்னெண்டு கிராம் வருது ஒன்றரை சவரன் ஒன்றரை சவரனுக்கே சூப்பரானது அந்த எட்டு கிராம் கொண்டு காமிச்சேன் பார்த்தீங்களா இது எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க பாருங்க ஸோ ஒரு பவுனுக்கே நமக்கு இவ்வளோ பார்வையா அந்த ஃபிளார் பேட்டர்ல டபுள் ஷேடு வர்ற மாதிரி ஹேங்கிங்கும் வர்ற மாதிரிலாம் எனக்கு ஏழு கிராமுக்கு பார்க்கும் போது ஆச்சரியமா இருந்தது அண்ட் பேங்கிள்ஸ் வந்து இங்க இருக்கிறதெல்லாம் பாருங்க அந்த ஆன்டிக் மாடல் அண்ட் ஸ்டோன்ஸ் வர்ற மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சவரன் ஒன்றரை சவரன் ரெண்டு சவரன் மூணு சவரன் அந்த மாதிரி பேட்டர்லேயே நல்லா பார்வையா அந்த டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்கா லக்ஷ்மி வர்ற மாதிரி ரொம்ப மைன்யூட் ஒர்க் பண்ண டிசைன்ஸ்லாம் கூட வந்து ரொம்ப ஆசையா இது பாருங்க ஒன்றரை பவுன் தான் அவ்வளோ ஆசையா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது சோக்கர் சோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் நாலு சவரன் அஞ்சு சவரனுக்கு தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் இங்கே லைட் வெயிட்டில் நிறைய சோக்கர் கலெக்ஷன்ஸ் இருந்தது அண்ட் நெக் பீசஸ்லாம் வந்து எட்டு கிராம்கே அவ்வளோ பார்வையாக நமக்கு அந்த கழுத்து ஒட்டி போடுவோம் பார்த்தீங்களா அட்டியல் மாதிரி அந்த பேட்டன் நிறைய இருந்தது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல எட்டு கிராம் நமக்கு எட்டு கிராம்க்கே அந்த அட்டியல் மாதிரி பேட்டன்லாம் இருக்கும்போது நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது யாராவது பார்த்திங்கன்னா மூணு பவுன் தான் மதிப்பிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி லுக்வைஸ் நமக்கு நல்லா பார்வையாக கொடுத்துருந்தாங்க சில இடங்கள்ல நமக்கு வந்து லைட் வெயிட் ஜுவல்லரி கிடைக்கும் ஆனா அதுல நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான டிசைன்ஸ் வந்து கிடைக்காது இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கு அண்ட் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் வந்து நிறைய யூனிக்கான பேட்டர்ன் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியாக இருக்கட்டும் அண்ட் குட்டி குட்டி ஒர்க்காக இருக்கட்டும் அந்த டீடைலிங் எல்லாமே நல்லா கிளியரா அட்ராக்டிவாக இருந்தது அந்த மாதிரி சோக்கர்ஸ் வந்து லைட் வெயிட்ல நிறைய பார்த்தேன் அட்டியல் பேட்டர்னில் உள்ளது நிறைய பார்த்தேன் அண்ட் இப்போ காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்து கழுத்திலே போட்டிருக்கதே தெரியாத அளவுக்கு ரொம்ப மெலிசான செயின் அதுல ரொம்ப குட்டியான டாலர்லாம் லைக் பண்ணி போடுறோம் அந்த மாதிரி நம்பவே முடியல நூறு மில்லிக்கு கூட நல்ல குட்டி குட்டியா கியூட்டான டாலர்ஸ் செம்ம அழகா இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இதெல்லாம் பாருங்க ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி குட்டி டாலர் அரை கிராம் தான் வருது ஜீசஸ் டாலர் இதுவும் அரை கிராம் தான் வருது அதுலே பெரிய ஜீசஸ் டாலர் இது பாருங்க இதுவும் வந்து அரை கிராம் தான் வருது லுக் வைஸ் நல்ல பார்வையாம் இருக்கு குட்டியாம் இருக்கு ஒரு கிராம்க்கு உள்ள இருக்க மாதிரியான டாலர்ஸ் நிறைய அந்த குட்டி ஹார்ட்டு ஃப்ளார்ஸ் பேட்டர்ல ஜீசஸ் அப்புறம் முருகன் அப்புறம் இனிஷியல்ல வர மாதிரி அண்ட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அரை கிராம்கே ஒரு கிராம்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பத்து மில்லிக்கு கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த டாலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹார்டின்ல உள்ள ஸ்டோன்ஸ் வர மாதிரி இது செமையா இருந்தது ஒரு குட்டி செயினில் இதை கோர்த்து போட்டாலே அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும் இது பாருங்க அந்த மெலிசான செயின் டாலரோட சேர்த்து இது பாருங்க நமக்கு வந்து ரெண்டு கிராமுக்கு உள்ளதான் வருது ஒன்றரை கிராம் தான் வருது இப்போ காலேஜ் கேர்ள்ஸ் அதிகமாக லைக் பண்ணி இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் என் கையில் பாருங்கள் இது எனக்கு ஒரு ஆசை இந்த முஸ்லீம்ஸ்லாம் நிறைய லைக் பண்ணி போடுவாங்க இந்த மாதிரி பிரேஸ்லெட்டும் ரிங்கும் வந்து கனெக்ட் ஆயிருக்க மாதிரி இதுலேயும் பேட்டர்ன் இருந்தது ஸோ டர்க்கி மாடலுக்கு நம்ம வந்து நெக்லஸ் ஆரம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றப்போ அதுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி இருந்தது அண்ட் இது பாருங்கள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஜும்காஸ் ஜும்காஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கான பேட்டர்ன் இருந்தது அப்புறம் கிரேப்ஸ் மாடல் வந்து இப்போது நிறைய ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க அதிலே கலர்ஸ் நிறைய இருந்தது இது வந்து நமக்கு அரைப்பௌனுக்கே நிறைய இருந்தது அண்ட் ஜும்காஸ் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி ஜும்காஸ் நான் கேட்டிருந்தேன் அதை எடுத்து காமிச்சிருந்தாங்க டர்க்கி மாடலில் ஜுவல்லரிஸ் நான் வந்து ரொம்ப டைம் எடுத்து பார்த்தேன் ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து டர்க்கியில் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நெக்லஸ் ஹாரம்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு இயரிங் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் அந்த கிரேப்ஸ் மாடல் சொன்னா பாத்தீங்களா இது வந்து நாலு கிராம் வருது வெயிட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அரை பவுண்ட் இதிலேயே நம்ம வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் பிளாக்கு ரெட்டு பிங்க்குன்னு நிறைய கலர் இருந்தது டஸ்கி டூ மீடியம் ஸ்கின்ல உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி கல் வச்ச நகை போடும்போது அவ்வளோ எடுப்பாக இருக்கும் நான் கல் வச்ச மாதிரி ஜிமிக்கி கேட்டிருந்தேன் ஆறு கிராம்குள்ளையே செமையாக இருந்தது அண்ட் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு பிரேஸ்லெட் காமிச்சாங்க இந்த மாதிரி பேங்கிள் டைப் பிரேஸ்லெட்ஸ் வந்து நிறைய இருந்தது செவன் கிராம் எயிட் கிராம்க்கே இந்த மாதிரி கையில் போடும்போது நல்லா சிம்பிள் அண்ட் க்யூட்டாக இருக்கும் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருந்தது அந்த ஸ்கை ப்ளூ கலரு இதே மாதிரி பிங்க்கு பிஸ்தா கிரீன் கலர் அந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருந்தது எட்டு கிராம் ஏழு கிராம் தான் வருது ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சின்ன இருந்து காதில் போடுற ஸ்டட்டில் இருந்து பெரிய பெரிய காசு மாலை கேரளா பேட்டர்ன் ஹாரம் நெக் பீசஸ் ட்ரெண்டிங் பேட்டர்னு எல்லாமே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே இவங்க கிட்டே அவைலபிளாக இருக்குது எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் தருது ஏன்னா வெயிட்டும் கம்மியாகவும் இருக்குது கலெக்ஷன்ஸும் நிறையாவும் இருக்கு பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக ஆசையாக நான் ஒவ்வொன்றும் வெயிட்டு கேட்கும்போது அவ்வளோ ஷாக்கான அவ்வளோதானா அவ்வளோதானா அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளோ பார்வையாக பண்ணியிருந்தாங்க டீட்டெயிலிங்கும் நல்லா க்ளீன் அண்ட் கிளியர் ஒர்க்காக இருந்தது பார்க்கும்போது அண்ட் ஸ்டெப் ஸ்டெப்பாக மேட்ச் பண்ணியும் வச்சிருந்தாங்க கழுத்தோட்டி சோக் அதுக்கு வர மாதிரி ரெண்டு ஹாரம் அப்புறம் லாங் ஹாரம் எல்லாமே லைட் வெயிட்ல அப்படியே மேட்ச் பண்ணியும் வச்சிருந்தாங்க ஸோ ஒரு கல்யாண பொண்ணுக்கு லைட் வெயிட்ல பட்ஜெட்டுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நவரத்னா வந்துடலாம் ஸோ நான் ஒரு சில பீசஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அதை உங்களுக்கு கழுத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் நீங்கள் பத்து பவுன் பதினஞ்சு பவுன் நீங்கள் வந்து கணக்கு போடுவீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுன் மூணு பவுன் நாலு பவுன் அவ்வளோதான் இருக்கு இப்போ கையில வச்சு பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க இந்த செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பாருங்க நான் உங்களுக்கு ஜூமில் காமிச்சிருக்கேன் அந்த லக்ஷ்மி டிசைன் அந்த முகம் எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க கீழே இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கட்டும் அண்ட் சைடில் வரக்கூடிய அந்த பீக்காக் டிசைனாக இருக்கட்டும் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் லைட் வெயிட்டில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேருன்னு இங்கே நிறைய வச்சுருக்காங்க அண்ட் பெரிய கொட ஜிமிக்கி கேரளா பிரைட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி இந்த மாதிரி போடுவாங்க பெரிய பெரிய ஜிமிக்கிலாம் ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜிமிக்கிலாம் என்னைக்குமே போட்டுட்டேலாம் இருக்க மாட்டோம் என்னைக்காவது போடுறோம் அப்படின்றப்போ லைட் வெயிட்டில் நல்லா பெருசாக பார்வையாக வாங்கிட்டோம் அப்படின்னா போட்டுட்டு சேஃபாக கழட்டி வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ அழகாக இருந்தது இதுலையுமே வந்து அந்த ப்ளைனான பேட்டனும் இருந்தது அண்ட் அந்த ஃப்ளார் பேட்டனும் இருந்தது ஒன்று ஒண்ணும் நான் பாருங்க எடுத்து அழகா அடுக்கி வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஜிமிக்கிலாம் நமக்கு வந்து ஒரு பவுன் ஒன்றரை பவுனுக்குள்ளேயே நமக்கு கிடைக்குது அண்ட் இப்போ ட்ரெண்ட்ல இருக்க மாதிரியான நெக் பீசஸ் இல்லை நான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் நம்ம பத்து பவுன் பதினஞ்சு பவுனுக்கு ஒரே நகையாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம போகக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அதே போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பவுன் ரெண்டு பவுனுக்கு இந்த மாதிரி வேறு வேறு பேட்டர்ன் வாங்கிட்டோம் அப்படின்னா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஹாரம் வச்சிருக்கோம் ஆனால் நெக் பீஸஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா ட்ரெண்டியாக இருந்தது நம்ம குர்த்திலாம் போடுறோம் அப்படின்னு வைங்களேன் சிம்பிளாக ஒரே ஒரு நெக் பீஸ் போட்டாலே போதும் அவ்வளோ சூப்பராக பார்வையாக அட்ராக்டிவாக இருக்கும் அண்ட் நம்மள மாதிரி டஸ்கி ஸ்கின்க்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான நெக் பீசஸ்லாம் அவ்வளோ இருக்கும் ஸோ உங்களுக்கு காமிச்ச பேட்டன்லாம் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்கொயரி பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பேங்கிள் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ரொம்ப நேரமாக எடுத்து வச்சு பார்த்துட்டே இருந்தேன் இது மூணு சவரனுக்கு செமையாக இருந்தது என்னோட ஹாரம் நெக்லஸ்க்கு மேட்சிங்காக இருந்தது டர்க்கி மாடல் ஸோ செம சூப்பராக இருந்தது அந்த ரேடியம் கோட்டிங்லாம் கொடுத்து செமையாக இருந்தது அண்ட் நெக் பீசஸ்ல இன்னும் சிலதெல்லாம் பார்த்தேன் இப்போ பிரைடுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கழுத்தில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போடுவோம் இல்லை பார்த்திங்களா அதிலே வந்து நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் சூப்பராக இருந்தது அந்த ஒர்க்கு ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி சைடில் வந்து மெரூன் ஸ்டோனு அண்ட் சிங்கிள் ஸ்டோன் மட்டும் வர்ற மாதிரி ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தது அண்ட் இதே மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நமக்கு வந்து ரிங்கு ஃப்ளார்ஸ் பேட்டர்னில் மூணு சுத்துலையும் இருந்தது ரெண்டு சுத்துலேயும் இருந்தது அண்ட் ஸ்டோன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கிரீனு பிங்கு மெரூனு அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நிறைய இருந்தது அண்ட் செயின் பாருங்கள் இந்த செயின் நமக்கு வந்து ரெண்டை கிராம் தான் வருது ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட்டில் செயின்ஸ் பாத்தீங்கன்னா கழுத்தை ஒட்டி போடுற மாதிரியும் இருக்குது கொஞ்சம் லாங்காக போடுற மாதிரியும் இருக்குது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா விசேஷம் அப்படின்னா நகை போட்டோம் அப்படின்னா அது ஒரு மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்கும் காசாக மொய்யாக எழுதுகிறத விட ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ நகை விற்கிற விலைக்கு எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் ரெண்டரை கிராம்க்கே லைட் வெயிட்டில் இந்த மாதிரி செயின்லாம் இருக்குது அப்படின்றப்போ நம்ம தாராளமாக வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த நெக் பீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல நல்லா ஷைனிங்காக இருக்குது இதோடய வெயிட் பாருங்கள் அஞ்சு கிராம்குள்ளே தான் வருது இப்போ அத்தை முறை மாமா முறை பர்த்டே ஃபங்க்ஷனுக்குலாம் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்றப்போ குட்டீஸ்க்குலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு நெக் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட வெயிட்டு பாருங்க நமக்கு வந்து அரை பவுனுக்கு உள்ளே தான் வருது அரை பவுனுக்குள்ளேயே நல்ல ஃபேன்சியான மாடல்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட யூஸ்க்கே நம்ம குழந்தைங்களுக்கே வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிச்சது ரொம்ப ரொம்ப கம்மி இதை விட நிறைய இருக்கு நீங்கள் ஷாப் வந்து டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீடைல்ஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வை